ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டவரின் செயல்களே சான்று. நமது செயல்கள் ஞானத்தை பிரதிபலிக்கும். நமது செயல்களை வைத்து இந்த ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் இருக்கிறதா, ஆண்டவருடைய வல்லமை நமக்குள் இல்லாமல் இருக்கிறதா என்பது நமது செயல்கள் பிரதிபலிக்கும். எனவே இந்த ஆராதனையில முழுமையாய் ஒப்புக்கொள்ள, ஆண்டவருடைய ஞானத்துல நமது செயல்கள் இன்னும் ஆசீர்வாதமாய் இருக்க, ஆண்டவருடைய ஞானத்துல நமது செயல்கள் இன்னும் வல்லமையிலே இருக்க இந்த ஆராதனையில ஒப்பு கொடுத்து வைப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அமேன். அதை உங்களை முழுமையாய் ஒப்புக்கொள்கிறேன். குறிப்பாய் புதன்கிழமை சூசையப்பர் குடும்பத்திற்காய் செபிக்கிற நாள், குடும்பத்தினுடைய பாதுகாவலராயிருக்கிற சூசையப்பர் ஜபத்துல இந்த ஆராதனை வல்லமையான இறைவா எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. உங்களுடைய ஜபத்துல சூசையப்பர் உங்கள் ஜபத்துல யோ நற்கரணை ஆண்டவர் வல்லமை நம் மீது இருக்க, நற்கரணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மீது நிறைவாயிருக்க, குறிப்பாய் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் ஒப்பு கொடுங்க. குடும்பத்துல என்னென்ன தடைகள் இருக்கிறதோ ஒவ்வொன்றையும் ஆண்டவருடைய ஒப்பு கொடுத்துவீங்கள் நற்கருங்களே. குடும்பத்துல என்னவெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ என்னவெல்லாம் தேவைகளோ எல்லாம் ஒப்பு கொடுங்க. கட்டுகள் நீங்கும்படியா, தீவினைகள் மறைந்து போகும்படியா, குடும்பத்துல என்ன ஆசீர்வாதம் வேண்டுமோ அப்பா என் குடும்பத்தை இயேசுவே நீங்க தொடுங்க அப்பா. ஓ நற்கரணை ஆண்டவரே எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த விடியற் காலை 3 மணி ஆராதனை ஒப்புக்கொண்டு சுபிக்கிறோம், நீங்கள் தொடுங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க என்று முழுமையாய் ஒப்புக்கொண்டு சுபிங்கள் நண்பர்களே. இது ஆசீர்வாதம், இது வல்ல ஆண்டவர். இந்த மக்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகிறான். எப்படி முன்னுரையில நாம் சொன்னமோ, ஞானம் மெய்யானது என்பது அதை ஏற்றுக்கொண்டவரின் செயல்களை சான்று. இன்றைக்கு நற்செய்தியிலே ஒரு செயல்களை பார்க்கிறார். அதுதான் இன்றைக்கு 21 7 அதிகாரம் 31-35 வரை உள்ள இறைவார்த்தை. இறைவார்த்தையில ஆண்டவர் நற்செய்தியில ஆண்டவரை குறை கண்டு கொண்டே இருக்கிற மக்களை பார்த்து, இந்த மக்களுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன், இந்த மக்களுக்காகத்தான் பணியை செய்கிறேன், இந்த மக்கள் வாழ்வு பெற வேண்டும் மீட்பாடைய வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்ற நான் வந்திருக்கிறேன். ஆனால் இந்த மக்கள் என்னையே குறை காணுகிறார்கள், எனக்கு எதிராகவே இருக்கிறார்கள், எனக்காய் காத்திருந்த மக்கள் இன்றைக்கு எனக்கு எதிராகவே இருக்கிறார்களே என்று இந்த மக்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். லூக்கா செய்தி 31-35 வரை உள்ள, நாங்கள் குழல் ஊதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் அழுதோம் நீங்கள் ஒப்பாரி வைக்கவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் அழவில்லை, எனவே இவர்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன். திருமுழுக்கு யோவான் வந்தார், அவரை குறை கண்டார்கள். இப்பொழுது இயேசு சாமி வந்திருக்கிறார், இயேசு இறை மகனே வந்திருக்கிறார், இயேசுவையும் இவர்கள் குறை காணுகிறார்கள். வரி தட்டுபவர்களின் தலைவன் என்கிறார்கள், பாவிகளின் தலைவன் என்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவையே அவர்கள் பாவிகள் பாவி என்று அழைக்கிறார்கள். இவர்களை நான் யாருக்கு ஒப்பிடுவேன். நம்ம வாழ்க்கையில கூட ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார், அவருடைய சுதந்திரம் நமக்கு நிறைவா இருக்கிறது, நல்ல ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்ற திட்டங்களையும் தந்திருக்கிறார். ஆனால் அதை அவர் கட்டாயப்படுத்தவில்லை. நீ இப்படிதான் வாழணும் என்று அவர் நம்மளை கட்டாயப்படுத்தல, அவர் சுதந்திரத்தை தந்திருக்கிறார், நம் சுதந்திரத்தை அவர் அனுமதிக்கிறார். ஆனால் இந்த தவறுகள் செய்கிற பொழுது என்ன செய்வதறியாது இருக்கிறார் இயேசு. நற்செய்தியில பார்க்கிறோம், அவர்கள் இயேசுக்கு எதிராகவே இருக்கிறார்கள், செய்வதறியாமல் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம கூட நம்ம வீட்டில் யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைகள் தவறதை செய்கிற பொழுது, தவறான செயல்பாடுகள் இருக்கிற பொழுது பெற்றோர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் இருப்பார்கள். அதே நிலைதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் தவறுகள் செய்கிற பொழுது. எனவே நம்ம வாழ்க்கையில அவர் சுதந்திரம் கொடுத்திருக்கிறார். எல்லார் வாழ்க்கையிலுமே சுதந்திரங்கள் உண்டு. நமக்குரியதை நம்ம செய்ய முடியும், நமக்குரியதை நாம் பேச முடியும், நமக்குரிய செயல்பாடுகளை வைக்க முடியும். ஆனால் அதை எப்படி வைக்கிறோம், அதற்காக ஞானத்தை நற்செய்தியில இன்றைக்கு நற்செய்தியில அவர்களை பார்த்து இயேசு மனம் வெந்து பேசுகிறார். எப்படி பிள்ளைகள் சரியாமல் சரியா இல்ல, பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் கேட்பதில்லை, பிள்ளைகள் தவறான பாதையில் இருக்கிறார்கள், எப்படி அந்த பெற்றோர்கள் புலம்புவார்களோ அந்த புலம்பல் தான் நற்செய்தியில வெளிப்படுகிறது. இயேசுக்கு எதிராகவே இருக்கிறார்கள். நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம செயல்பாடுகளை பார்த்து அவர் என்ன சொல்லுவார், நமது செயல்பாடுகளை பார்த்து என் மகள் நிறைவா இருக்கிறார், என் மகள் நிறைவா இருக்கிறார், மகள் நிறைவா இருக்கிறார் என்று நம்மை பார்த்து பெருமிதம் அடைவாரா கடவுள். இந்த பிள்ளைய நான் அனுப்பிச்சனே,
இந்த பிள்ளையை இறைப்பணிக்கு அனுப்பிச்சனே, இந்த பிள்ளையை குடும்ப வாழ்க்கையில கொடுத்தனே, இந்த பிள்ளைக்கு இந்த தொழிலகத்தை கொடுத்தனே, ஏன் இவன் ஒன்றும் மாறாமல் இருக்கிறான், இவள் ஒன்றும் மாறாமல் இருக்கிறா என்று இருப்பாரா? ஞானத்தை வேண்டும். ஞானம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் உறுதியாய் இருக்க உதவும். ஞானம் ஆண்டவருடைய செயல்பாடுகளை பிரதிபலிக்க தான் நற்செய்தியினுடைய இறுதி பகுதி 7:35 வார்த்தை லூக்கா சொல்லுகிறது, ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டவரின் செயல்களே சான்று. ஞானம் இருக்கிற பொழுது அது செயல்களிலே வெளிப்படும். ஞானத்தை கேளுங்க, நம்ம செயல்கள் எல்லாம் மாறும். ஞானத்தை கேளுங்க, நம்ம வாழ்க்கை மாறும். நன்றி ஆண்டவரே, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த புதன்கிழமை அப்பா ஞானத்தோடு நாங்கள் இருக்கேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காய் சொல்லுக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே நீர் தொடுவீராக அப்பா, நீர் ஆசீர்வதிப்பீராக. ஓ நற்கரணை ஆண்டவரே, உமது வல்லமையில ஒவ்வொரு குடும்பங்களும் வாழும்படியா, ஒரு வல்லமையில ஒவ்வொரு குடும்பங்களும் மீட்கப்படும்படியா, ஒரு வல்லமையை உமது அருளால் ஒவ்வொரு குடும்பங்களும் சாட்சியமாய், உமக்கு சாட்சியமாய் இருக்கும்படியா. தொடுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் பெயரால் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் ஞானத்தோடு செயல்படுவீர்கள். சுபியுங்கள், இந்த நாள் ஆசீர்வாதமாயிருக்கும். சுபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவரும் சாதனத்திலே உடைய திருப்பாடல் நினைவே எங்களுக்கு சென்று, அது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவை மன்றாடுகிறோம். ஆமென். எனவே அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெப தேவைகளை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் எண்ணானது தரப்பட்டிருக்கின்றது. ஆறாவதில் நீங்கள் ஒப்பு கொடுத்து விற்கணும்னு இருந்தால் நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கிற அந்த எண்ணுக்கு உங்கள் ஜெப தேவைகளை நீங்கள் அனுப்புங்கள். இந்த ஆராதனையில் உங்களுடைய கருத்துக்காக, உங்களுடைய தேவைக்காக, நோயினோடுகள், குடும்ப கஷ்டங்கள், தொழில் ஆசீர்வாதங்கள், இன்னும் என்னவெல்லாம் வேண்டுதல் வேண்டுமோ அதை நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்காக நாங்கள் எல்லாம் வல்ல இறைவன், தந்தை மகன் தூய ஆவியார் ஒரு நிறைவாய் ஆசீர்வதித்து ஆத்து வழி நடத்துவாராக. அமேன். அவர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த நாளும் இனிய நாளே